மெத்தனையின் வெளியிட்டு அம்மலா தாத்துல இன்னும் நீங்கள் நீண்ட காலமாக வாக்களித்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த தேர்தல் தான் தேர்தல் தினம் வரும் வரை மக்கள் ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கிற தேர்தல். முன்பெல்லாம் தேர்தல் என்றால் வேட்பாளரின் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அழைப்பார்கள், சாப்பாடு சாராயம் பணம் போன்றவற்றை கொடுப்பார்கள், அம்மாவுக்கு சில் புடவைகளை கொடுப்பார்கள், அப்பாவுக்கு சாராய போத்தல் கிடைக்கும். இது எல்லாமே வாக்காளர்களுக்கு கொடுக்கும் லஞ்சமாகும். ஆனால் இது மக்கள் முதல் தடவையாக சுயமாக முன்வந்து தேசிய மக்கள் சக்தியை வெற்றியிட்ட செய்விப்பதற்காக உழைக்கின்ற தேர்தலாகும். கடைகள், முச்சக்கர வண்டிகள், சமூக வலைத்தளங்கள் எல்லாமே திசை காட்டியின் சார்பில் தோற்றி வருகின்றன. நாங்கள் அவர்களை ஒருபோதும் சந்தித்ததில்லை. மக்கள் மத்தியில் வளர்ந்து வரும் இந்த எழுச்சியை ரணிலுக்கோ சஜித்துக்கோ என்ன செய்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த தடவை தேர்தலில் ஊழலுக்கு இடமில்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே இறுதி நேரத்தில் ஏதாவது திருகுதாளம் போடுவார் என மக்கள் மத்தியில் ஒரு ஐயப்பாடு நிலவுகிறது. தேர்தலில் ஊழல்களை நடத்த தேர்தல் பணியாளர்களின் உதவி கட்டாயமாக தேவை. ஆனால் அரச அலுவலர்கள் எல்லோரும் திசை காட்டிக்கே சார்பானவர்கள். எனவே அந்த அரச உத்தியோகத்தர்கள் தேர்தல் முடிவுகளை மாற்றி அமைக்க உதவ மாட்டார்கள். அடுத்ததாக அது போன்ற விசமத்தனமான வேலைகளை செய்ய போலீசாரின் ஒத்துழைப்பும் அவசியம். போலீசாரும் ஒத்துழைக்க மாட்டார்கள். அவர்கள் வந்து இந்த கூட்டங்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிறார்கள். அது அவர்களின் கடமை. ஆனால் அவர்கள் செயலாற்றுகின்ற விதத்தை பார்த்தால் அவர்கள் ஒரே மூச்சுடன் திசை காட்டியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பது தெளிவாகின்றது. அடுத்ததாக இராணுவத்தினரின் ஒத்துழைப்பு தேவை. இராணுவத்தை பற்றி நினைத்து பார்க்க கூட ரணிலுக்கு முடியாது. அவர்களின் ஒத்துழைப்பும் தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கிறது என்பதை அவர் மறந்திருக்க மாட்டார் என நினைக்கிறேன். எனவே மக்களின் இந்த எதிர்பார்ப்பு மிகுந்த பயணத்தை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எங்களுக்கு தேவை சாதாரண வெற்றி அல்ல, பலம் பொருந்திய வெற்றியாகும். எனவே நாங்கள் உங்களிடம் வேண்டுகோள் விடுப்பது செப்டம்பர் 21 வரை வெற்றிக்காக உழைப்பது மாத்திரமல்ல, அதன் பின்னர் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்காக அயராது உழைக்க அர்ப்பணிப்புடன் முன்வர வேண்டும். தேர்தல் வெற்றியின் பின்னர் பழிவாங்கலுக்கு களம் அமைத்திட மாட்டோம். செப்டம்பர் 21 பின்னர் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காத ஏனைய கட்சியை சேர்ந்தவர்களை எந்த விதத்திலும் நோகடிக்க வேண்டாம். அந்த அரசியல் கலாசாரம்தான் எமக்கு தேவை. நாங்கள் பிரிந்து நின்று சண்டை போட்டுக் கொள்ள வேண்டுமா என்பதை யோசித்து பாருங்கள். ஊர் பிளவுபட்டால் கூத்தாடிக்குத்தான் கொண்டாட்டம் என்பார்கள். அவர்கள் தேர்தலுக்கு பின் ஏனைய தரப்பினரை தாக்கினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். இறுதியில் மஹிந்தவும் ரணிலும் ஒன்று சேர்ந்து அரசாங்கத்தை அமைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கிடையில் கோபதாபங்கள் இருக்கவில்லை. மஹிந்த ராஜபக்ச சஜித் பிரேமதாசவின் தங்கையை முன்னாள் ஜனாதிபதியின் மகள் என்பதற்காக கள்ளப்பணம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுவித்தார். ரணில் விக்ரமசிங்க ஷிரந்தி ராஜபக்சவை 350 லட்சம் ரூபாவை கொடுத்து டொரிங்டனில் ஒரு வீடு வாங்கிய வேளையில் பணம் எங்கே இருந்து வந்தது என்ற விசாரணை மேற்கொள்ளப்பட்ட வேளையில் அவரிடமிருந்து வாக்குமூலம் பெறக்கூடாது என தீர்மானித்தார். அவர்கள் அப்படித்தான். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் கள்வர்கள் தண்டிக்கப்படுவார்கள். திருடியிருந்தால், மோசடி செய்திருந்தால் செப்டம்பர் 22 பின்னர் கட்டாயமாக அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வழங்குவோம். அது ஒரு பழிவாங்கல் அல்ல. தற்போது வைத்தியசாலையில் மருந்து கிடையாது, பிள்ளைகளுக்கு உணவு கிடையாது, கல்வி கற்பதற்கான வசதி கிடையாது. அதற்கான காரணம் என்ன? பொது பணத்தை இவர்கள் கோடிக்கணக்கில் கபளீகரம் செய்து விட்டார்கள். எனவே அது தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் அல்லவா? எங்களுடைய அயல் நாடான இந்தியாவை பாருங்கள். 80 பிற்பகுதியில் இந்திய அமைதிப்படை வந்ததல்லவா? உங்களுடைய பிரதேசத்திற்கு வந்ததல்லவா? அவர்கள் கடைக்கு போய் சவர்க்காரத்தை சேகரித்தார்கள். சாப்பிடுவதற்காகவா? இல்லை, ஏனென்றால் அந்த காலத்திலே ஒரு சில பிரதேசங்களில் அந்த சவர்க்காரம் இல்லை. அவர்கள் விடுமுறைக்கு போகும்போது அவற்றை எடுத்துச் செல்வார்கள். தேங்காய் எண்ணெயும் அப்படித்தான். மல்வத்த அனுநாயக்க தேரர் என்னிடம் கூறினார், அந்த காலத்தில் இந்தியாவுக்கு ஒரு குடையை எடுத்துச் சென்றாலும் அதை வாங்கிக் கொள்வார்களாம்.
அந்த இந்தியா இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது? சந்திரனுக்கு போகிறது. இந்த பிராந்தியத்துக்கு மருந்து வகைகளை, துணி மணிகளை, பைசிக்கிள்களை, முச்சக்கர வண்டிகளை, மோட்டார் வாகனங்களை, விதை இனங்களை, உணவுப் பொருட்களை வழங்குகின்ற நாடாக இப்போது மாறியிருக்கிறது. அந்த தலைவர்களுக்கு இந்தியாவை எவ்வாறு உற்பத்தியில் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற தூர நோக்கம் இருந்தது. உற்பத்தி செய்து நாட்டை வளமுடையதாக்க வேண்டுமென்றால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் ஆட்சியாளர்கள் கந்தளாய் சீனி ஆலையை மூடினார்கள், வாழைச்சேனை கடதாசி ஆலையை மூடினார்கள், பால்மா தொழிற்சாலையை மூடினார்கள், தொல்கிரிய மத்தேகொட பூகொட நெசவாலைகளை மூடிவிட்டார்கள். உங்களுடைய ஊரில் இருந்த கைத்தறி நெசவாலைகள் எங்கே? அதற்கு பதிலாக பையிங் அண்ட் செல்லிங் என்ற பொருளாதாரம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்தியா உற்பத்தி செய்கிறது, நாங்கள் விலைக்கு வாங்குகிறோம். இந்தியா முட்டை உற்பத்தி செய்கிறது, நாங்கள் முட்டையை வாங்கி பொறிக்கிறோம். இந்தியா உற்பத்தி செய்கிறது, அதற்கு உயிர் கொடுத்தால்தான் முன்னேற்றம் அடைந்தது. நமது நாட்டில் உற்பத்தி சீரழிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இறக்குமதி செய்தால் சட்டை பைகள் அவர்களுக்கு நிறைகின்றன. சீனி வரி மோசடி ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? 1500 கோடி ரூபாய் வரி மோசடி நடைபெற்றது. ஒரு கப்பல் நிறைய பசலை கொண்டு வந்தார்கள், ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? அதில் ஒரு மூடையை கூட தரை இறக்கவில்லை. 60 லட்சம் டாலரை செலுத்தினார்கள், அதாவது 1800 மில்லியன் ரூபாய். இந்தியாவிலிருந்து நெனோ உரத்தை கொண்டு வந்தார்கள், அதனை வயலுக்குள் போட்டார்கள். குண்டு வெடிப்பதை போல விளைச்சல் கிடைப்பதாக கூறினார்கள், இப்பொழுது அதற்றை மறுக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பொருளாதாரத்தை சீராக்க வேண்டும் என்ற உண்மையான தேவை இருக்கவில்லை. நாடு வறுமைப்பட்டது, ஆனால் ஆட்சியாளர்கள் தனவந்தராகினார்கள். மகிந்த வறியவரா, ரணில் வறியவரா? நாட்டின் உற்பத்தி அதிகரித்தால் அவர்களுக்கு கமிஷன் கிடைக்காது. ஆகவே இந்த பொருளாதார பயணத்தை முழுமையாக திசை திருப்புகின்ற தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தை நாங்கள் அமைப்போம். வெங்காயம், மிளகாய் அங்கிருந்து கொண்டு வந்து சாப்பிட வேண்டும் என்றால் ரணிலின் அரசாங்கத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த நாட்டில் உற்பத்தி செய்து நாட்டை பலமுடையதாக்க வேண்டும் என்றால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். கிராமங்களில் வறுமை தாண்டவமாடுகிறது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. பெற்றோர்கள் வறியவர்கள், அதனால் பிள்ளைகளும் வறியவர்கள், அதாவது பரம்பரை வறுமை. மற்றும் ஒரு வறுமை இருக்கிறது, நல்ல பயிற்சிகை இருந்தது, நல்லதொரு கடை இருந்தது, திடீரென பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது, வயலுக்கு சேதம் ஏற்பட்டது, வருமானத்தை இழந்தார்கள், கடனை மீள செலுத்த முடியவில்லை, அதனால் வறுமைப்பட்டார்கள். வீட்டில் வருமானத்தை ஈட்டுகின்ற கணவர் இருக்கின்றார், பிள்ளை இருக்கிறது, திடீர் அனர்த்தம் ஏற்பட்டு வருமான வழிவகை தடைபடுகிறது, அதனால் வறுமை அடைகிறார்கள். அதனால் எங்களுடைய கிராமப்புற மக்கள் வறுமை நிலையில் இருக்கிறார்கள். கழுத்தில் போடப்பட்டிருந்த தங்கச் சங்கிலி எங்கே? வங்கியில் திருமண மோதிரம் எங்கே? வங்கியைத்தான் திருமணம் முடித்தீர்களா? சின்னவனுக்கு கழுத்தில் போட்ட பஞ்சாயுதம் எங்கே? வங்கியில். கையில் போட்ட வளையல் எங்கே? அதுவும் வங்கியில். அதுதான் வறுமை. தேசிய மக்கள் சக்தி கல்விக்கே முன்னுரிமை அளிக்கும். எனவே எங்களுடைய முதலாவது முக்கியமான வேலை திட்டம் வறிய மக்களை பொருளாதார வறுமையிலிருந்து மீட்டெடுப்பது. அதில் பிரதான இடம் வகிப்பது கல்வியாகும். வறுமை கோடும் கல்வி அறிவற்ற நிலையின் கோடும் சமச்சீராகவே பயணிக்கிறது. கல்வி அறிவு இல்லாவிட்டால் வறுமை, வறுமை என்றால் கல்வி அறிவு இல்லை. எனவே கிராமிய மக்கள் வறுமையிலிருந்து வெளியில் வர வேண்டுமானால் பிள்ளைகளுக்கு நன்றாக கல்வி புகட்ட வேண்டும். ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டின் கல்விக்கு முதன்மை ஸ்தானம் வழங்கும். இப்பொழுது கல்வி பெற்றோருக்கு சுமையானதாக மாறியிருக்கிறது. பிள்ளை சாதாரண தரம் படித்தால், உயர்தரம் படித்தால் அது பெற்றோருக்கு சுமையாக இருக்கிறது. உலகில் எந்த ஒரு நாட்டிலும் அப்படி இல்லை. ஆனால் எங்களுடைய தாய்மார்கள் வாழ்க்கையில் பெரும் பகுதியை கல்வி புகட்டுவதற்காகவே செலவழிக்கிறார்கள். அதனால் பசிக்கின்ற இடத்திலிருந்து 3 கிலோமீட்டருக்குள் பாடசாலை கிடைக்கத்தக்க வேலை திட்டம் ஒன்றை நாங்கள் அமுலாக்குவோம்.
அதேபோல் நிலவுகின்ற ஆசிரியர் வெற்றிடங்களை பூர்த்தி செய்வோம். ஆசிரியர்கள் பயிற்சி பெற்ற பாடத்தையே போதிக்க வேண்டியிருக்கும். அழகியல் துறையில் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் விஞ்ஞான பாடம் இப்போது கற்பிக்கிறார்கள். இந்த நிலைமையை மாற்றி அமைக்க வேண்டும். அருகிலுள்ள பாடசாலைக்கு ஆசிரியர்களையும் வசதிகளையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைத்து கொடுக்கும். பாடசாலைக்கு வருகின்ற ஒவ்வொரு பிள்ளையும் ஒன்று கல்வியில் முன்னேறி செல்ல வேண்டும், இல்லை என்றால் வாழ்க்கை தொழிலில் முன்னேறி செல்ல வேண்டும். ஒரு பிள்ளை கூட இடை நடுவில் பாடசாலையிலிருந்து விலகிவிடக் கூடாது. அதற்கான கல்வி முறைமையை அமுல்படுத்துவோம் நாங்கள். கல்வி கற்ற பிள்ளை இருக்கின்ற ஒரு குடும்பம் நிச்சயமாக கரை சேரும். கிராமிய பொருளாதாரத்தை உயர்த்தி வைப்போம். அடுத்தது கிராமப்புற மக்கள், அவர்கள் ஈடுபடுகின்ற பொருளாதாரம். பெரும்பாலானவர்கள் விவசாயத்தில் ஈடுபடுகிறார்கள். திருகோணமலையின் கரையோர பகுதிகளில் மீன்பிடி தொழில், கந்தளாய் குளத்தை சார்ந்த பகுதிகளில் நன்னீர் மீன்பிடி, மகாவலி ஆற்றின் மருங்கில் மணல் கரை சேர்க்கிறார்கள். இவைதான் தொழில்கள். விவசாயத்தை கைவிட முடியுமா? முடியாது. ஆனால் விவசாயம் வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கின்ற தொழில்துறையாக முதலில் மாற வேண்டும். இன்றைய நிலைமை என்ன? வயலை விதைக்கிறார்கள், அது கடனுக்காகவே. உழுவதும் கடன் வாங்கியே. விதை நெல், உரம், விளைச்சல் பெரும்பரை கடையில் சாமான் வாங்க வேண்டும். எல்லாமே கடனுக்குத்தான். நெல் மணிகள் விளையும் பருவத்தில் வயலுக்கு போய் பார்த்தால் நெற்கதிர்கள் செழிப்பாக நிலத்தை நோக்கி வளைந்திருக்கும். விவசாயிகள் முகத்தில் சிரிப்பு தோன்றும். ஆனால் முன்னர் போல் அறுவடையை வீட்டுக்கு அவர்கள் எடுத்து வருவதில்லை. முன்பெல்லாம் வீடுகளில் நெல் மூடைகளை குவித்து வைத்திருப்பார்கள். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, சிறிய வயதில் எங்களுக்கு நெல் மூடைகள் மீது படுத்துறங்குவதில் அலாதி பிரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு நெல் இருந்தது. இப்போதே நிலைமை என்ன என்று யோசித்து பாருங்கள். எல்லாமே மாறிவிட்டது. அவற்றை நாம் மாற்றி வைப்போம்.